ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிழம்பிறை போலுமையிற்றனே நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இல்லாமல்ல கோயில் குளத்தாரே கொட்டிகை அம்பிகையே பழுதின்றி உரைவகர பாலருக்கு நீ காப்பு சர்வலோக நாயகராக வீற்றிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற சமுத்திர பெருங்கடலாகிய சிவபெருமானின் திரு பாதார விந்தங்களை போற்றித்துள்ளது உலகெங்கணம் பரந்து வாழ்கின்ற சைவ பெருமக்கள் ஹபிரல் தரிசன தொலைக்காட்சியின் ஊடாக தேனினும் இனிய சுவையாகிய இந்த திருவிளையாடல் புராண மகிமைகளையெல்லாம் கேட்டு இன்புற்றிருக்கின்ற இன்பமயமான இந்த நேரத்திலே அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்றைய தினத்திலே பன்றிமுக குமாரர்கள் அந்த பன்றிமுக குமாரர்களுக்கு திருமுலை அவர்களை அறிவியல் ரீதியாக நுண்ணறிவுடையவர்களாக பன்றிமுகமும் மனித அவயவமும் கொண்டவர்களாக மாற்றிவிட்டு சோமசுந்தர பெருமான் மறைந்து விட்டார் என்று பார்த்தோம் ஐவாறு இருக்கின்ற பொழுது இந்த இறைவன் எல்லா உயிர்களிற்கும் கருணை வடிவானவர் என்பதை உலகுக்கு காட்ட விரும்பிய மீனாட்சி அம்பையார் காஞ்சியிலே காமாட்சி காசியிலே விசாலாட்சி மதுரையிலே மீனாட்சி என்று ஒவ்வொரு இடங்களிலும் அம்பிகை தாயானவர் வேண்டிய வடிவம் கொண்டு அருளாட்சி புரிந்து வருகின்ற தன்மைகளை பார்க்கின்றோம் இவ்வாறு மீனாட்சி அம்மையார் சோமசுந்தர பெருமாண்டத்திலே பன்றிகள் என்பவை இவர் அந்த அசேதனங்கள் மீது தாங்கள் திருமுலைப்பால் அங்கே அவர்களுக்கு அருளியமைக்குரிய காரணம் என்ன என்று வினவுகின்ற பொழுது உயிர்கள் எல்லாம் கருணை வடிவானவையாக இருக்க வேண்டும் அந்த உயிர்களிடத்திலே இறைவன் அன்பு வடிவானவர் அந்த உயிர்களுக்கெல்லாம் நிகழ்கின்ற துன்பங்கள் வருகின்ற பொழுது அவர்களை பேணி காப்பவர் இறைவன் அதே தாய் தந்தையரை இழந்து வலியின் மிகுதியினாலே முளைப்பாலை குடிப்பதற்காக அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களிற்காக தாய் வடிவிலே சென்று அருள் புரிந்தோம் என்று சோமசுந்தர பெருமான் கூறுகின்றார் ஆகவே எவுகிறாக இருந்தாலும் அவைகள் எல்லோரும் அன்புருவாய் அன்பு திகழ வேண்டும் என்பதே அன்பே சிவம் என்று சைவ சமயம் கூறுகின்றது அன்பும் சிவமும் இரண்டென்று பலர் கூறுவர் அறிவில்லாதவர்கள் ஆனால் அன்பும் சிவமும் ஒன்றுதான் அந்த அன்பும் சிவமும் ஒன்றோரொன்று பிரிக்க முடியாதவை அந்த அன்பும் சிவமும் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் போன்றவை அதனாலே தான் அந்த அன்பு என்பது மேலானது இறைவனை அன்பினாலே அடைந்து விடலாம் மாணிக்க வாசகர் அதுபோன்று என் நாயன்மர்கள் கண்ணப்பர் கூட அன்பினாலே இறைவனை அடைந்தவர்கள்தான் கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என்று அங்கே தடுக்கின்றார் அது கண் அப்ப நில்லு பாருங்கள் அன்பின் மிகுதி அவருடைய கண்ணிலே இருந்து குருதி படுகின்ற பொழுது தன்னுடைய கண்ணையே தோண்டி அப்புகின்ற அளவிற்கு இறைவனிடத்திலே அளவு கடந்த பக்தி அன்பு என்பவை எல்லாம் ஊற்றெடுத்து கொண்டிருந்தன இவ்வாறு இந்த சோமசுந்தர பெருமானும் பன்றிமுக குமாரர்களுக்கு முளைப்பால் கொடுத்து அவர்களை நுண்ணறிவுடையவர்களாக அறிவிலே உயர்ந்தவர்களாக ஆக்கி ராஜராஜபாண்டியன் பாண்டியன் தன்னுடைய கடமைகளை எல்லாம் நிறைவு செய்து நித்திரைக்குச் செல்லலாம் என்று நித்திரையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றான் இவ்வாறு உறங்கிக் கொண்டிருக்க அவனுடைய சொப்பனத்திலேயே தோன்றிய சோமசுந்தர பெருமான் ராஜராஜ பாண்டியா பன்றி மலையிலே பன்றிமுக குமாரர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை அழைத்து வந்து உன்னுடைய அரசவையிலே மந்திரிகளாக்குவாய் என்று கூறிவிட்டு மறைந்து விடுகின்றான் கண் விழித்து பார்க்கின்றான் ராஜராஜ பாண்டியன் இவ்வாறு கண் விழித்து பார்க்கின்ற பாண்டியன் இறைவனுடைய அன்பு கட்டளை கிடைத்திருக்கின்றது விரைவாக அந்த பன்றிமலைக்கு தன் ஏவலாளர்களோடு சென்று அந்த பன்றிமலையிலே இருக்கின்ற குமாரர்களை எல்லாம் அரசவைக்கு அழைத்து வந்து அந்த பன்றிமுக குமார்களுக்கு வேண்டிய வஸ்திரங்களை எல்லாம் வாரி வழங்கி அவர்களை தம்முடைய அரசவையிலே மந்திரிகளாக்கி கொண்டான் இவ்வாறு மந்திரிகளாக்கி இருக்கின்ற நேரத்திலே மன்னனுக்கு புகழ் வரக்கூடிய வகையிலே அந்த பன்றிமுக குமாரர்கள் மந்திரிகளாக துலங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய அரசுகளை பாருங்கள் அந்த மன்னனுடைய செய்களுக்கு அரசு இடுகின்ற செயல்களுக்கு மாறாக தங்களுடைய பொக்கட்டை நிரப்புகின்ற தன்மைகளுக்கும் தான் இந்த அரசும் மந்திரிகளும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த மந்திரிகள் என்பவர்கள் அரசுக்கு எந்தவிதமான முறையிலும் இழுக்கு வந்துவிடக்கூடாது நீதி என்பது இதுதான் அரசு என்பது இதுதான் கருணை என்பது இதுதான் முறைமை என்பது இதுதான் அந்த முறைமைகளை எல்லாம் அறிந்து அவற்றை கேற்ற வகையிலே அறிவியலோடு கூடிய புத்தி கூர்மையின் நுண்ணறிவு என்பவற்றினாலே அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விதமான செயல்களும் பாண்டியனுக்கு பெருமையை தேடிக் கொடுத்தன நெருப்பு காய்பவர்கள் நெருப்பு நிலத்திலே நெருங்காதவர்களாகவும் நெருப்பை விட்டு பிரியாதவர்களாகவும் இருப்பார்கள் அது போன்றுதான் இந்த பன்றிமுக குமாரர்களும் அரசனோடு நெருங்காதவர்களாகவும் அரசனை விட்டு பிரியாதவர்களாகவும் அந்த அரசனுக்கு பெருமையை தேடி கொடுப்பவர்களாகவும் இருந்தார்கள் அரசன் விரும்புவதை தாம் விரும்பாது அதிலிருந்து சற்று விலகி அந்த அரசுக்கு வேண்டியவையெல்லாம் உரிய முறையிலே கிடைப்பதற்கும் அந்த அரசிற்கு அரசு என்பது இதுதான் அது அனைவராலும் போற்றப்பட வேண்டியது அது அனைவருக்கும் சமமானதே அனைவருடைய துன்பங்களையும் போக்குவதாக இருக்க வேண்டும் என்பதற்கேற்ற வகையிலே அரசு செலுத்துவதற்கு ஏதுவான வகையிலே இந்த மந்திரிகளாக இவர்கள் துலங்கிக் கொண்டிருந்தார்கள் இதனாலே அகமகிழ்ந்த பாண்டியன் முன்னை மந்திரிகளுடைய அந்த பெண் பிள்ளைகளை இந்த பன்னிரு பன்றிமுக குமாரர்களுக்கு மனம் செய்து கொடுத்து விடுகின்றான் இவ்வாறு பாண்டியம்மனுடைய அரசவையிலே பன்றிமுக குமாரர்களாக இருந்து அரசு என்பது முறை தவறாதது நீதிநிறை தவறாதது குடிமக்களை காப்பது அந்த குடிமக்களுக்கு வேண்டிய அந்த செயல்களை எல்லாம் விரைவாக நிறைவேற்றுவது அரசனுக்கு தெரியாமலேனும் அவப்பெயர் ஏற்பட்டுவிடாத வகையிலே அந்த அரசு என்பது இதுதான் என்று ஏனையவர்கள் உதாரணம் கொள்ளத்தக்க வகையிலே தர்ம வழியிலே அற வழியிலே அவர்களுடைய அரசு அமைந்து கொள்கின்றது பிற்பட்ட காலங்களிலே அவருடைய வாழ்வியல் எவ்வாறு அமையப் போகின்றதோ அந்த வாழ்வியல் அதாவது அவருடைய மரணத்தின் பின்பான வாழ்வு என்பது அவர் வாழ்கின்ற காலத்திலே செய்கின்ற தான தர்மங்களிலே தான் இருக்கின்றது அது போன்றுதான் இவர்களுடைய அந்த செயல்களும் அந்த தான தர்மங்களுக்கு ஏற்ற வகையிலே மேலான அரசாக விளங்கி கொண்டிருக்கிறது அதற்கு இவர்கள் வலுவானவர்களாக களம் கொண்டிருந்தார்கள் என்று கூறி இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்